இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. 2 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். The book of 2 Corinthians chapter 12 verse 9. அதற்கு அவர், "என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்." But he said to me, "My grace is sufficient for you. For my power is made perfect in weakness. Therefore, I will boast all the more gladly about my weaknesses, so that Christ's power may rest on me." உபத்திரவங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a world that is filled with hardships, persecutions and difficulties. இந்த உலகத்தில் உபத்திரவங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் மூன்று வழிகளில் நமக்கு வருகிறது. In this world, hardships, persecutions and difficulties come in three ways. ஒன்று, நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள் மூலமாய் வருகிறது. First, they come through the people that surround us. இரண்டு, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் மூலமாய் வருகிறது. Secondly, they come through the circumstances that surround us. மூன்றாவது, நம் மூலமாய் வருகிறது. And thirdly, it comes through us. அதாவது நமக்கு இருக்கும் பலவீனங்கள், குறைவுகள், வியாதிகள் இவைகளை மேற்கொள்ள முடியாமல். That is when we can't overcome every problem or difficulty or weaknesses that we face. அவைகளுக்கு பதில் காண முடியாத நிலையில் நமக்கு நாமே உபத்திரவங்களை உருவாக்கிக் கொள்கிறோம். When we can't find a solution to our problems, we bring upon ourselves persecution. சில உபத்திரவங்கள் அதிசீக்கிரத்தில் நம்மை விட்டு நீங்குகின்றன. Some persecutions are fleeting and they pass away quickly. ஆனால் ஒரு சில உபத்திரவங்கள் நம்மை விட்டு நீங்காத உபத்திரவங்களாய் இருக்கின்றன. But some persecutions never departs from us. வாழ்நாள் முழுவதும் நாம் அவைகளை சந்திக்க வேண்டிய You got to face them all life long. அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்நாள் முழுவதும் தன்னை விட்டு நீங்காத உபத்திரவத்தை சந்தித்தார். St. Paul faced a persecution that remained with him all life long. அந்த உபத்திரவம் நீங்கும்படி மூன்று முறை ஜெபித்தேன் என்று சொல்கிறார். And he says that he pleaded with the Lord three times to take away that persecution. என்ன உபத்திரவங்கள் என்றால், If you ask what kind of persecution, அவருடைய பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கங்கள் என்று சொல்கிறார். And he says those persecutions were weaknesses, insults, hardships, difficulties. போகும் இடமெல்லாம் அவருடைய எதிரிகள் அவரை துன்புறுத்தினார்கள். Wherever he went, his enemies persecuted him. அவருக்கு எதிராக பேசி அடித்து உதைத்து அவரை தாக்கினார்கள். They insulted him and persecuted and reproached him and stoned him. இப்படிப்பட்ட உபத்திரவங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வாழ்நாள் முழுதும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். He had to face all this lifelong. அவர் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். And when he was helpless, he began to cry to the Lord. இந்த உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் எப்படியாவது என் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடும் என்று. He prayed and said, "Lord, somehow take away these insults, hardships, persecutions from my life." ஆனால் ஆண்டவர் அவருக்கு சொல்கிறார், But the Lord replied and said, "என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று." He said, "My grace is sufficient for you, for my strength is made perfect in weakness." அதாவது ஆண்டவருடைய பதில் என்னவென்றால், Which means the answer of the Lord was, இந்த உபத்திரவத்தை நீ உபயோகப்படுத்தி, இந்த உபத்திரவத்தின் மூலமாக, Make use of this persecution and through this persecution, புது உற்சாகத்தையும் புது தெம்பையும் நீ பெற்று, You receive new strength and new encouragement. அதை மேற்கொண்டு வரும்படி நான் உனக்கு உதவி செய்கிறேன். And I will enable you to overcome them. என்னுடைய கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலன் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். He says, "For my grace is sufficient for thee, my strength is sufficient for thee. For my strength is made perfect in weakness." அதாவது இந்த உபத்திரவங்களும் கஷ்டங்களும் உன்னை பாதிக்காது. Which means the hardships and persecutions that you face will not affect you. உன்னை அடிச்சு போட முடியாது. And it cannot destroy you. நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord says that I will help you. இதனால் ஒவ்வொரு நாளும் பவுல் அப்போஸ்தலன் உபத்திரவங்களை சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. And St. Paul had to face these problems every day of his life. அப்படி சந்திக்கும் போதெல்லாம் அவர் பலவீனமாய் இருப்பதை அவர் உணர முடிந்தது. And he could feel that he was weak. Whenever he faced these problems. ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும், என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய சக்தியினால் அல்ல,
He said, "It's not by my strength or by my power, but Lord, you help me." நீர் எனக்கு காண்பிக்கும் கிருபையினாலே நான் இந்த உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் மேற்கொள்ள முடியும் என்று ஒவ்வொரு நாளும் அவைகளை மேற்கொண்டார். He said, "By the strength that you give me, I will be able to overcome every difficulty, persecution, and hardship." சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது. The book of Zechariah chapter 4 verse 6 says, "பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று." It says, "Not by might nor by power, but by my spirit," says the Lord of hosts. தேவன் நமக்கு கொடுக்கும் தரிசனத்தை குறித்து ஒரு வேத வல்லுநர் இப்படியாக சொன்னார். A theologian once spoke about the vision that God gives us. முதலாவது தரிசனம் பிறக்கிறது, பிறகு தரிசனம் மரிக்கிறது என்றார். He said, "A vision is first birthed and then dies." அதாவது நம்முடைய வாழ்க்கையில் தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்றால், If you ask, how is a vision fulfilled in our lives? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தரிசனத்தை கொடுக்கிறார். God gives us a vision first. அந்த தரிசனம் உடனே நேரடியாக அது நிறைவேறுவதில்லை. And as soon as he gives that vision is not fulfilled. அந்த தரிசனம் கொடுக்கப்பட்ட உடனே நடக்கிற முதல் காரியம் என்னவென்றால், If you ask what is the first thing that happens as soon as the vision is given? அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு என்னிடம் பலன் இல்லை, சக்தி இல்லை என்று முதலாவது நாம் வர வேண்டும். You have to first say that I do not have the strength and the power to fulfill that vision. தேவன் கொடுத்த தரிசனம் அவ்வளவு பெரிதாக கடினமாக இருப்பதினால், Just because the vision that God gives is so hard and so great. இந்த தரிசனத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது. I can't fulfill this vision. இந்த தரிசனத்தை நிறைவேற்ற என்னிடத்தில் அப்பேற்பட்ட ஆற்றல் கிடையாது, பலன் கிடையாது என்று அந்த தரிசனம் மரிக்கும்போது, And when the vision dies, when you say that I do not have the strength or ability to fulfill this vision. ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று. The Lord will say that my strength will be made perfect in your weaknesses. நீர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற என்னிடத்தில் அப்பேற்பட்ட ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை, பலன் இல்லை என்று நாம் ஆண்டவரிடத்தில் போகும் வேளையில், When you go to God and say, "Lord, I do not have the strength, ability and power to fulfill the vision that you have given me." ஆண்டவர் சொல்கிறார், "என் கிருபையை நான் உனக்கு அளிப்பேன் என்று." The Lord says, "I will give you my grace." அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் எதற்காக உபயோகப்படுத்தினார் என்றால், If you ask, why did St. Paul use these persecutions for? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாக, In order to receive the grace of God every இவைகளால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை தன்னுடைய வாழ்வில் அனுபவித்தார். And by this he had experienced the grace of God every day. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு, Every day he received a supernatural grace in his life. தேவனுடைய வல்லமையினால், தேவனுடைய சக்தியினால், தேவனுடைய பலத்தினால் தன் காரியங்களை செய்து முடித்தார். He was able to accomplish everything by the grace of God, by the strength of God and by the power of God. நாமும் அவருடைய நிலைக்கு வர முடியும். And we too can reach that position. அநேக நேரத்தில் உபத்திரவங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்வில் வரும்போது, Many a times whenever we face difficulties, hardships and persecution, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று நாம் உற்சாகத்தை இழந்து விடுகிறோம். We lose our encouragement and say, "The Lord has abandoned me and he has forsaken me." ஆனால் அப்பேற்பட்ட நேரத்தில், "என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும்" என்ற வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம் என்றால், But when we remember the word that says, "My grace is sufficient for you, for my strength is made perfect in your weaknesses." ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த உபத்திரவத்தையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் மேற்கொள்ளும்படியாக, In order to overcome all these hardships, persecutions and difficulties in life, புதிய கிருபைகளையும் பலனையும் ஆற்றலையும் சக்தியும் தருகிறார் என்கிற எண்ணம் நமக்கு வரும். We have to have the thought that God gives us new strength, new power and new grace. அதன் மூலமாக எல்லா உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். And through this we can overcome every hardship, difficulty and persecution in life. ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு உண்மையாகவே அளிக்கிறார். It is because God truly gives us such grace. உபத்திரவத்தின் மத்தியில் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். In the midst of persecutions he forms us. நம்மை வளைந்து கொண்டிருக்கிறார். He shapes us. புதிய ஆற்றலையும் புதிய பலத்தையும் நமக்கு தந்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். He helps us by giving us new strength and new ability. ஆகையால் நம்மை விட்டு நீங்காத உபத்திரவங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் உபயோகப்படுத்தி, Therefore let's make use of the persecutions, hardships and difficulties that come our way. புதிய கிருபைகளையும் புதிய பலத்தையும் பெற்று அவைகள் மீது ஜெயம் எடுப்போம். Let us overcome them by receiving new strength and new grace. ஆண்டவர் நம்மை உருவாக்கவும் வணைந்து கொள்ளவும் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். And let us surrender our lives into the Lord's hand that he may form us and shape us. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Loving Heavenly Father,
Father. நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மடையில் வருகிறோம். We come to you through your son Jesus Christ. நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the visions that you have given us. அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கான ஆற்றலையும் பலத்தையும் தருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us the ability and the grace to fulfill these visions. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் உபத்திரவங்கள் மீதும் கஷ்டங்கள் மீதும் பாடுகள் மீதும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank and praise you because you are the God who gives us victory over every problem, difficulty and persecution that we face every day. உம்முடைய சித்தம் போல எங்களை உருவாக்கி வணைந்து கொள்ள உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். We surrender our lives into your hands that you may shape us and form us. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus matchless name we pray. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்க.